வணக்கம், கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ரெண்டு பச்சை மிளகாய், அப்படியே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, கடாய் காய வச்சுருக்கோங்க, ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீரகம் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 4 to 5 minutes வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். இப்போ சைடில் கார்னரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இதே வந்து பீஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். சென்டரில் கட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியான ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸ் வந்திருக்கு. நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.